शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर पालय मां। ஸ்ரீ குருப்போ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்ன சந்திரசகரேந்திர பிரச்சோதியாத்து. எல்லாருக்கும் நமஸ்காரம். மயிலாப்பூர் கற்பகாம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாம தங்க காசுமாலை சாற்றப்போகிற வைபவம் நெருங்கிறது. காசுமாலை கிட்டத்தட்ட தயாராயிடுது. இந்த ஃபைனல் நகாசு வேலைகளை பண்ணிட்டுருக்கா. அதை அழகுப்படுத்துகிற சின்ன சின்னதெல்லாம் இருக்குது பார்த்தால அதெல்லாம் சரி பண்ணிட்டுருக்கா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு நல்ல காரியம் நம்ம ஆற்றில் நடக்க போகிறது அப்படின்னா நம்ம எல்லாம் பிரார்த்தனை என்னவாக இருக்கும், இந்த நல்ல காரியம் முடிகிற வரைக்கும் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது பகவானே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். சில பேர் அதில் ஒரு கல்யாணத்தை வச்சுருப்பார். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்க, கல்யாண நாள் நெருங்கிட்டு இருக்கும், 15-20 நாள் இருக்கும். திடீர்னு அந்த பொண்ணோட பாட்டிக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிடும், ரொம்ப சங்கடப்படுவாள். பாட்டிக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுத்து அப்படின்னா அந்த கல்யாணம் எப்படி ஆகுமோ என்ன ஆகுமோங்கிற ஒரு கவலை. ஒரு நல்ல காரியம் அப்படின்னாலே எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கணுங்கிறது நம்ம பிரார்த்தனையாக இருக்கும். இது எத்தனை வருஷ காரியம், 1950 ஆரம்பித்தது, 1970 கனவுல சொன்னது, 78 மகாபிரியவளை போய் பார்த்து அனுகிரகம் வாங்கினது, 82 காசு மாலைக்கு ஆர்டர் கொடுத்தது, 86 வந்தாச்சு. இத்தனை வருஷ உழைப்பு பக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த காசு மாலை தயாராகிருக்கு. மகாபிரிவா இவளுக்கு அனுகிரகம் பண்ணும்போது முக்கியமாக சொன்ன ஒரு வாசகம் என்ன அப்படின்னா, நீங்களாம் ஒரு பாராயண கோஷ்டி நீங்களாம் பண்ணிட்டுருக்கள், லலிதா சகஸ்ரநாமமாக பாராயணம் பண்ணுறள். கற்பகாம்பாள் வந்து உங்ககிட்ட காசு மாலை கேட்டிருக்க, இந்த காசு மாலையை நீங்கள் பண்ணி போட பொருள், மகாபிரிவா அப்பயே சொல்லிட்டார் பண்ணி போட பொருள் அப்படின்ட்டார். அம்பாள் சொன்னால் என்ன சொன்னா, குருபாட்டுக்கு சொன்னா இல்லையா, இது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிறது போல், காசி விசாலாட்சிக்கு இருக்கிறது போல் எனக்கும் காசு மாலை வேணும்னு கேட்டிருக்கேன். அதுவும் உண்மைன்னு மகாபிரிவை சொல்லியிருக்கேன். மகாபிரிவ என்ன சொன்னாராம், அந்த குரு பாட்டிக்கிட்ட ஆனந்தவள்ளிகிட்ட கமிட்டி மெம்பர்கள்கிட்ட தேனம்பக்கத்தில் சொன்னாலாம், இது காஞ்சிபுரம் காமாட்சிக்கு இருக்கிற காசு மாலைக்கும் காசியில் விசாலாட்சிக்கு இருக்கிற காசு மாலைக்கும் நீங்கள் பண்ணுற காசு மாலைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா காஞ்சிபுரத்துலேயும் காசிலேயும் அந்த காசு மாலை தனவந்தர்கள் கொடுத்தது, ஆனால் நீங்கள் இப்போ பண்ணி போட போகிறீங்களே அந்த கற்பகாம்பாளுக்கு காசு மாலை, இது உங்களோட அன்பு, உங்களோட பக்தி, உங்களோட முயற்சி, உங்களோட ஒத்துழைப்பு எல்லாம் சேர்ந்து இந்த மாலை அம்பாளுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு பெரியவா சொன்னேன். அப்படின்னா எத்தனை வருஷமாக இருக்குது, இது அத்தனையும் கைகூடி இத்தனை வருஷம் கழித்து அந்த குறிப்பிட்ட தினம் நெருங்க போகிறது. ஒரு மாத காலம் கூட இல்லை, 26/2/1986 வரப்போகிறது. அதுக்கு ஒரு மாதம் கூட இல்லை, ஒரு பிரேக். என்ன பிரேக்கு, அந்த காசு மாலை வேலை நடந்துட்டுருக்கு. இந்த கமிட்டியில் செயலாளராக இருக்கா இல்லையா ஆனந்தவள்ளின்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஆனந்தவல்லியோட கணவருக்கு திடீர்னு ரெண்டு பக்கமும் செயலிழந்துபடுத்து, உடம்பில் ரெண்டு பக்கமும் செயல் இல்லை, திடீர்னு பேச்சு வரல, பயந்து போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறான். ரொம்ப மோசமான கண்டிஷன்னு சொல்கிறேன். நாள் நெருங்கிட்டு இருக்கு, காசு மாலை போடுறதுக்கான நெருங்கிட்டு இருக்கு, ஒரு மாதத்தை விட குறைச்சலாக தான் இருக்கு. இவர் ஆஸ்பத்திரியில் சேர்ந்திருக்கேன்,
என்னாக போகிறது ஏதாக போகிறதுங்கிற ஒரு பதட்டம் ஆனந்தவள்ளிக்கு மட்டுமல்ல, குருபாட்டிக்கும் அந்த குழுவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்கு. திடீர்னு ஏதான ஒரு அசம்பாவிதம் ஆயிடுத்து அப்படின்னா யாருக்கு, அந்த வெங்கடேசன் ஆனந்தவல்லியோட கணவர் வெங்கடேசனுக்கு ஒரு அசம்பாவிதம் ஆயிடுத்து அப்படின்னா ஆனந்தவல்லியால் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியாது. பிப்ரவரி 28 அன்னைக்கு நடக்கிற அந்த காசுமால வைபவத்தில் கலந்துக்க முடியாது. எத்தனை வருஷமாக உழைச்ச உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் என்ன, அன்னைக்கு கற்பகாம்பாள் முன்னாடி நின்றுண்டு ஆனந்தமாக தரிசனம் பண்ணுறது தான் அங்கீகாரம். அது கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற ஒரு கவலை ஆனந்தவளிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கு. அந்த அசம்பாவிதம் ஆயிடுத்துன்னா சரி காசுமால நம்ம திட்டமிட்டபடி பண்ணிடலாம் அன்னைக்கு அப்படின்னு இவ்வளோலாம் பண்ணாலும் எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் இருக்காது. இவ்வளவு கஷ்டப்பட்ட ஆனந்தவல்லி இன்றைக்கி இல்லையே, ஆனந்தவல்லியால் இன்றைக்கி கோவிலுக்கு வர முடியலையே, அது எத்தனை பேருக்கு ஒரு பெரிய மனத்தாங்கலாக இருக்கும், அதை ஜீரணிக்க முடியாது இல்லையா. அவெல்லாம் எல்லாம் அதை நினச்சி கவலைப்படுறா. ஆனந்தவல்லி என்ன பண்ணுறா, ஹஸ்பண்ட் ஆற்றுல இருக்கார், ஆற்றுலேருந்து ரெண்டு தெரு தள்ளி ஆஸ்பத்திரி மேலே பொருளாக ரெண்டு தெரு தள்ளி அங்கே அட்மிட் ஆகியிருக்க பிரார்த்தனை பண்ணுறா. ஆத்து பூச்சி ரூமில் கற்பகாம்பாள் படம் மகாபிரிவ படம் இருக்குது, பிரார்த்தனை பண்ணுறா. ஆனந்தவள்ளி தினமும் பிரார்த்தனை பண்ணுறா, பெரியவா கற்பகாம்பாள் எல்லாம் நல்ல விதமாக நடக்கணும், என்னோடய ஆத்துக்காரர் இப்படி இருக்காரே ரொம்ப சீரியஸாக இருக்காரே அப்படின்னு எல்லாம் கவலைப்படுறான். என்ன அது, ஒரு ரெண்டு மூணு நாள் போன உடனே இங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்கிறா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, ரெண்டு நாள் தான் அவர் தாங்குவார், ஃபிக்ஸ் பண்ணிட்டார். வெங்கடேசன் இருக்கார் இல்லையா ஆனந்தவள்ளியோட கணவர், ரெண்டு நாள் தான் அவரால் இருக்க முடியும், ரொம்ப கஷ்டமா, நீங்கள் யார் யாருக்கு சொல்லணுமோ தகவல் சொல்லிவிடுங்கோ அப்படின்னுட்டான். சொற்ப நாட்கள் தான் இருக்கு இந்த காசுமாலை சாத்துறதுக்கு, சொற்ப நாட்கள் தான் இருக்கு, கொஞ்ச நாள் தான் இருக்கு. என்னடா பண்ணுறது அப்படின்னு இடிஞ்சு போய் உட்காந்துட்டா, காசுமாலை தயாராகிடுது. நான் காசு வேலை எல்லாம் முடிச்சு தயாராகிடுது. இந்த காசு மாலை தயாரான உடனே முழுக்க தயாராகிடுது, எல்லாம் போட்டு பக்காவாக தொடச்சி கிடச்சி எல்லாம் பண்ணி நல்ல தக தக தகன்னு தங்க காசு மாலை, லலிதா சகஸ்ரநாம காசு மாலை. இந்த காசு மாலை கிடச்ச உடனே அம்பாளுக்கு சாத்திரத்துக்காக பண்ணியிருக்கு, இதை பெரியவாட்டை போயிட்டு ஒரு தடவை காமிச்சு விடலாமே, எல்லாம் பெரியவா பார்த்து ஒரு அனுகிரகம் பண்ணி கொடுத்தா நல்லதாச்சு அப்படின்னு குரு பாட்டி யோசிக்கிறேன். ஆனால் ஆனந்தவல்லியால் இப்போ வர முடியல. எப்படி வர முடியும், கணவர் வந்து பக்கத்தில் ஆஸ்பத்திரியில் இருக்க, இந்த அம்மா டெய்லி ஆற்றுல உட்காந்து பூஜை ரூமில் கண்ணீர் விட்டு கதறபடி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கா, அந்த சமயத்தில் கூப்பிடவும் முடியாது. குரு பாட்டியால் ஆனந்தவல்லிக்கிட்ட, அம்மா நீயும் அம்மா நீயும் அம்மா காஞ்சிபுரத்துக்கு பெரியவளை பார்க்கலாம், இந்த காசு மாலையை காமிக்க போகிறோம் அப்படின்னு கூப்பிடவும் முடியாது. எந்த மனசோடு வர முடியும், கணவர் போராடின்னு இருக்கார் உயிருக்கு, 48 மணி நேரம் சொல்லிட்டா, டைம் சொல்லிட்டா, சரி பரவாயில்ல நம்ம பெரியவாட்ட காமிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு குரு பாட்டியும் அந்த கமிட்டியில் சில அன்பர்களும் மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோவிலில் இருக்கிற சில முக்கியஸ்தர்களும் இந்த காசு மாலையை எடுத்துட்டு மகாபிரிய தரிசனம் பண்ண போகிறார். அன்னைக்கு பெரியவா ரொம்ப ஏகாந்தமாக இருக்க, மகாபிரிவட்ட போன உடனே இந்த காசு மாலையை எடுத்து வைக்கிறா, வாங்கிட்டு வந்த புஷ்பங்கள் பழங்கள் எல்லாத்தையும் தட்டதை வச்சுட்டு இந்த காசு மாலையை ஒரு பெட்டியிலேருந்து எடுத்து ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக எடுத்து வைக்கிறா. மகாபிரிவளுக்கு முன்னாடி இருக்கிற மூங்கில் தட்டில் அங்கே இருக்கிற ஒரு சில பக்தர்கள் இந்த காசு மாலையை பார்க்குறா, பரவசப்பட்டு கண்ணத்தில் போட்டுக்கிறா. அத்தனை வெயிட்டான காசு மாலை வந்திருக்கிற பக்தர்களை, யார் இந்த மயிலாப்பூர்லேருந்து வந்திருக்கா இல்லையா, இந்த சகஸ்ரநாம கமிட்டியிலேருந்து வந்திருக்கா இல்லையா, அவள் அப்படி மகாபிரிவாக பார்க்குறா. பார்த்துட்டு ஆனந்தவள்ளி உங்கள் செக்ரட்டரி வரலையா அப்படின்னு கேட்குறாளாம். எப்படி இருக்கும், ஆனந்தவள்ளி வர முடியல, அதான் கண்டிஷன் சொன்னேன் இல்லையா, இங்கே பெரியவா கேட்குறா ஆனந்தவள்ளி வரலையான்னு கேட்குறா. இதனுடைய தொடர்ச்சி என்ன, நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.